ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தமிழ் அமுதத்திலே நாம் சிந்திக்க இருப்பது, நாம் சென்ற அமுதமொழியிலே இனியவை நாற்பது என்ற பாடலின் மூன்றாவது செய்யுளில் கல்வியின் சிறப்பு பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் உழவு தொழிலின் மேன்மை பற்றி பார்க்க இருக்கின்றோம். உலகிற்கே உணவு தரும் உணவு தொழிலே தொழில்களிலேயே மேன்மையான தொழில் என்று கூறினால் அது மிகையாகாது. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் இவ்வுலகே இல்லை. ஆகவேதான் உழவு தொழிலின் சிறப்பு பற்றி வள்ளுவப் பெருந்தகை கூறும்போது, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அதாவது உலகத்திலுள்ள அனைத்து மக்களையும் காக்கும் இந்த உழவு தொழிலானது உயிருக்கு அச்சாணியாக விளங்கக்கூடியது. அது மட்டுமல்லாது பூமியை மனிதன் புரிந்து கொள்ள உதவும் பூமிக்கே அச்சாணியாகும். எனவே அச்சாணி இல்லாவிட்டால் உயிரினும் வண்டி ஓடாது. அதனால்தான் அந்த காலத்திலே விவசாயி ஐந்து மன்னனுக்கு சமம் என்று கூறினார்கள். அதாவது அணில் தாவா ஆயிரம் தென்னை உடையோன் ஐந்து மன்னனுக்கு சமம். அது எப்படி என்று கேட்டால், ஆயிரம் தென்னை மரம் வைத்திருக்கும் ஒரு விவசாயியின் சொத்து ஐந்து மன்னர்கள் வைத்திருக்கும் சொத்திற்கு சமமானது. ஒரு தென்னைக்கும் மற்றொரு தென்னைக்கும் அணில் தாவ முடியாத அளவிற்கு இடைவெளி விட்டு நட வேண்டும் என்பது இதன் கருத்து. அக்காலத்தில் நம் விவசாயிகளுக்கு சென்டிமீட்டர் கணக்கெல்லாம் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நண்டு ஓடி வரும் அளவிற்கு இடைவெளி விட்டு நெல் நட வேண்டும், நரி ஓடி வரும் அளவிற்கு இடைவெளி விட்டு கரும்பை நட வேண்டும், மாட்டு வண்டி போய் வரும் அளவிற்கு இடைவெளி விட்டு வாழையை நட வேண்டும், மேலும் தேர் போய் வருமளவு இடைவெளி விட்டு தென்னை நட வேண்டும். அப்படி ஆயிரம் தென்னை மரங்கள் நட வேண்டுமென்றால் எத்தனை ஏக்கர் நிலம் வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் இன்று விவசாயிகளிடம் சொந்தமாக நிலம் இல்லை, ஆனால் அப்படி இருப்பது சிறந்தது என்று கூறுகிறது இனியவை நாற்பது. ஏரினையும் உழவு மாடுகளையும் சொந்தமாக வைத்திருந்து விவசாயம் செய்வது இனிது என்கிறார் பூதஞ்சேந்தனார். இதன் தொடர்ச்சியை அடுத்த தமிழமுதத்திலே சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.